மாணிக்கம். எப்படி உன் கையில் வந்தது? வர வேண்டிய நேரம் உண்டு. அந்த துப்பாக்கியில் இருக்க தோட்டா எல்லாம் இப்ப என் கையில வச்சிருச்சு. துணைக்கு யாரும் இல்ல, துப்பாக்கியில தோட்டா இல்ல. இப்போ இந்த நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. நீ செஞ்ச பாவம் எல்லாம் ஒன்னா திரண்டு என் ரூபத்துல வந்து நிக்குது இல்ல, இப்போ நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னை முழுசா நம்பி என் மகனாவை நான் ஏத்துக்கிட்டேன், என்னுடைய வருங்கால வாரிசாக்குறேன். அத்தனை இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியா? நான் என் வாழ்க்கையில எதுவுமே அவ்வளவு சுலபமா மறக்க மாட்டேன் சார். எனக்கு கொஞ்சம் ஞாபகத்தை அதிகம். நீங்க என் ஒர்க் ஷாப்பை தரமட்டமாக்கியது, என் குடும்பத்தை கொண்டு வந்து நடு திறந்து நிக்க வச்சது, வைரத்தை கொடுத்து போலீஸ்ல என்ன மாட்டி வைக்க முயற்சி பண்ணது எதையுமே நான் மறக்கல. அது மட்டும் இல்ல, நீங்க எனக்கு காட்டினா கடத்தல் அரங்கு, தங்க சுரங்க, உயர சேமிப்பு, ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், அங்கெல்லாம் வெடிகுண்டு வச்சுட்டு வந்திருக்கேன். ராஜாவுக்கு உன் தங்கை இப்போது கசங்கிய மலர். இது உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஓர் சவால். இன்று மாலை 6 மணிக்குள் மலை பங்களாவுக்கு வந்து எங்கள் வாசிடம் சரணடையாவிட்டால் இந்த பேட்டையில் இருக்கும் ஒவ்வொரு கன்னிப்பெண்ணுக்கும் இதே கதிதான் ஏற்படும். நண்பன் எழுதிருக்காரு, யாரு அவன்?
இப்போ நீ இழந்தது ஒரே ஒரு தங்கை. ஆனா இங்க இருக்கிற அத்தனை அவல பெண்களோட வாழ்க்கைய எப்படி பழைய வச்சிருக்கேன்னு பாத்தியாடா. ஏண்டா பேசாம இருக்க, நீ காட்டுற பாசமும் பக்தியும் உண்மையா இருந்தா
கொள்ளைக்காரன் கடத்தல்காரன் தான் நினைச்சேன். ஆனா பெண்கள் கருப்ப சூர்யாரா கொலைகாரன் நினைக்கல. உன்னை விடவே கூடாது. ராஜா, துப்பாக்கிய கீழே போடு. அம்மா, நீதானம்மா சொன்னேன் லீலாவை நாசமாக்கணுங்களை கொன்னு கொளி தோண்டி புரிஞ்சிட்டு வா, அப்போதான் என் உயிர் குளிரும். அப்போ நான் தாண்டா சொன்னேன். ஆனா நான் சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப தாண்டா எனக்கு புரியுது. என்னம்மா சொல்ற? ராஜா, இவர் தாண்டா, இவர் தாண்டா உங்க அப்பா. ராஜா, நான் செய்த குற்றங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். உன்னை பழி வாங்கணுன்றதுக்காக எல்லாம் பண்ண நான் அனுப்பிச்சேன். ஆனா அவன் லீலாவை கெடுத்து கொண்டு வாங்கறது நானே எதிர்பார்க்கலப்பா. மகன் கொள்ளி வச்சாதான் அப்பனுக்கு பெருமை. இப்போ அந்த துப்பாக்கியால என்னை சுட்டு அந்த பெருமையை உன் தகப்பனுக்கு கொடுத்துருப்ப. அப்பா, ராஜா, 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 போய் சொல்லு. திறந்துறது பிறகு எதுக்கு அப்ப தப்பணும்? சட்டத்துக்கு மதிப்பே தண்டனை அனுபவிக்கிறதா? கடமைக்கு நீங்க விளங்க மாட்டீங்க. என் கடமைக்கு நான் ஒரு பூ விளங்க மாட்டணும். அனுமதிப்பீங்களா? எனக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையல. நீங்க ரெண்டு பேருமாவது சந்தோஷமா வாழுங்க. Thank you.